மாணவிகளை தவறான பாதைக்கு திசை திருப்ப முயன்ற வழக்கில் கைதாகி ஜாமீனில் உள்ள அருப்புக்கோட்டை உதவி பேராசிரியை நிர்மலாதேவி வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்றக்கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாக அவரது வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் தெரிவித்துள்ளார். நிர்மலாதேவி தரப்பில் தொடர்ந்து அவருக்கு அச்சுறுத்தல்களும் அரசு தரப்பிலும் ஆளுங்கட்சியின் தரப்பிலும் இருக்கிற காரணத்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர் தொடர்ந்து இந்த வழக்கை உன்னிப்பாக கவனித்து இந்த வழக்கில் நேரடியாக தலையிட்டுக் கொண்டிருக்கிற காரணத்தால் இங்கே இந்த வழக்கு நடைபெற்றால் நிச்சயமாக நிர்மலாதேவிக்கு தண்டனைதான் கிடைக்கும் என்பது எங்களுடைய கருத்து. ஆகவே வேறு மாநிலத்தில் இந்த வழக்கு நடைபெற வேண்டும். குறிப்பாக தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த கவர்னர் தமிழகத்தில் இருக்கும் வரை இங்கே வழக்கு நடைபெற்றால் நிர்மலாதேவியுடைய வழக்குக்கு எதிராக தீர்ப்பு என்கின்ற ஐயம் அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு அவருடைய தூண்டுதலால் ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் மிரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நேரடியான தலையீடு இங்கு இருக்கின்ற காரணத்தால் இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட்டிற்கு செல்லலாம் என்று கருதுகிறேன். வேறு மாநிலத்தில் இந்த வழக்கை நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் நியாயமான தீர்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம்.